அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். அப்படியே கதைக்குள்ளே போயிடலாம். இருங்கவேளும் இளஞ்செழியனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்த உடனே அந்த மடமும் அதை சுற்றி உள்ள பகுதிகளும் அப்படியே நிசப்தமாக இருக்குது. இளஞ்செழியன் நினைக்கிறான், இவன் எப்போ இங்கே வந்தான், ஏன் வந்தான், நம்ம வர்றது இவனுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும், அப்போது இரும்பிட தலையார் இங்கே இருக்கிற செய்தி இவனுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு, இப்போ அவர் எங்கே அப்படின்னு எல்லாம் மனசில் நினச்சிக்கிட்டு எதா இருந்தாலும் அவனே முதல்ல பேசிட்டோம் அப்படின்ட்டு அப்படியே நிற்கிறான். இருங்கோவேல் பார்த்தீங்கன்னா ரொம்ப வளர்த்தியா நல்ல வளர்த்தியான ஒரு ஆள், அதுக்கு ஏற்ற மாதிரி நல்ல பருமன், நல்ல கண்ணு, நல்ல பெரிய கண்ணு, பெரிய மீசை, கைகள்லாம் பார்த்தீங்கன்னா வடுக்கள்னு சொல்லுவோம், தழும்புகள், அந்த தழும்புகள்லாம் நிறையவே இருக்குது. அதை பார்த்தா அவன் ஒரு பெரிய வீரன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே மாதிரி அரசர்கள்லாம் முதல் நாள்லேருந்து இறுதி நாள் அவங்க பதவி காலத்தில் உள்ள இறுதி நாட்கள் வரை போட்டிருக்கிற பெரிய ஆரம், அந்த ஆரம் ஒன்று போட்டிருக்கான். அந்த ஆரம் எப்படின்னா புலி சின்னம் பதிச்ச ஒரு பெரிய பதக்கம், வைரத்தால் செஞ்ச ஒரு பதக்கம் இருக்கும் அந்த ஆரத்தில், அது போட்டிருக்கான். புலியோட தலை அந்த உருவம் பதிச்ச ஒரு மோதிரம் கையில் போட்டிருக்கான். அது வந்து முத்திரை மோதிரமாகவும் எல்லா பக்கமும் அது செயல்படும், அதுவும் போட்டிருக்கான். இதெல்லாம் பார்த்தா சோழ மண்டலம் அவனோட கைக்கு போயிருச்சு அப்படிங்கிறது சந்தேகத்துக்கு இல்லாமல் உறுதியாகுது. அப்போது இளஞ்சலையின்னு நினைக்கிறான், புகாரில் நம்ம கேள்விப்பட்ட விஷயம் எதுவுமே பொய்யில்லை அப்படிங்கிற முடிவுக்கும் அவன் வந்துடுறான். இப்படிப்பட்ட ஏன்னா இருங்கோவேல் வந்து ரொம்ப கொடூரமானவன், ஒரு ரொம்ப வஞ்சனையானவன், இப்படிப்பட்ட ஒருத்தன் நம்ம வந்து சிக்கிட்டோமே அப்படின்னு நினச்சதும் இல்லாமல் யாரை அழிக்கிறதுக்கு பிரம்மானந்தர் ஒரு ஓலையை கொடுத்தாரோ அவன் கையிலே அந்த ஓலையை கொடுத்துட்டோமே அப்படின்னு நினைக்கிறான். இந்த நேரத்தில் இருங்கோவேல் வந்து இளஞ்சலையன் அப்படியே ஊடுருவி பார்க்குறாரு. அந்த ஒரு சில வினாடிகளில் இளஞ்சலையன் முடிவு பண்ணிடுறான், அடுத்து நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டு, மன்னர்கள் எல்லாம் பார்த்த உடனே படை வீரர்கள்லாம் அப்படி வணங்குவாங்க இல்லையா, அந்த மாதிரி அப்படி ஒரு வணங்குறான். இதை இருங்கோவேல் எதிர்பார்க்கலை, இருந்தாலும் நிதானம் தவறாமல், ஏன்னா எண்ணங்களை பூரா மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு முகத்தில் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் எதையுமே காட்டிக்கல. இருங்கோவேல் கேட்குறார், படைத்தலைவருக்கு இது எதிர்பாராத சந்திப்பு இல்லையா அப்படின்னு. அதுக்கு இளஞ்செழியன் சொல்கிறான், ஆமண்ணா எதிர்பாராத சந்திப்பு தான், ஆனால் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய சந்திப்பு. அவன் கேட்குறான், மன்னரா, யார் மன்னர்? இளஞ்செழியன் சொல்கிறான், விந்தையான கேள்வி, இந்த கேள்விகளுக்கே இடமில்லாமல் சோழ மண்டலத்துக்கு தாங்கள் பேருதவி செய்ததாக பூம்புகாரின் மக்கள் பேசிக்கொள்கிறார்களே அப்படின்னு. மக்கள் அப்படியே பேசிக்கொள்கிறார்கள் அப்படிங்கிறான். ஆமண்ணா, மன்னர் இளஞ்சி சென்னை தீ விபத்தில் இறந்து விட்டதாக பேசிக்கொள்கிறார்கள். ஓ, அப்படியானால் அவர் மகன் திருமாவளவன் அவன் எங்கும் மறைந்து போய்விட்டாராம் அப்படின்னு சொல்லிட்டு இவனே சொல்கிறான், இளஞ்செழியனே சொல்கிறான், சிறு வயதிலிருந்தே ஒரு பொறுப்பில்லாத பையன்தான் இளவரசர், இந்த சூழ்நிலையிலும் தற்போதும், தகப்பனார் இருக்கும்போது தான் அப்படி என்றால், தற்போதும் எங்கே போகிறோம் என்று போகும் இடத்தை கூட சொல்லாமல் ஓடிவிட்டதால் மக்கள் கொந்தளித்திருக்கிறார்கள் அப்படின்னு இவன் சொல்கிறான். சொன்னால் இருங்கோவேல் முகத்தில் ஒரு நம்பிக்கை எல்லாத்தனம் தெரியுது. அப்போ இளஞ்செழியன் சொல்கிறான், நான் சொல்வது தாங்களுக்கு நம்பிக்கை அளிக்கவில்லை போல் இருக்கிறதே, நீங்கள் விரும்பினால் நான் விளக்கம் அளிக்கிறேன் அப்படின்னு இருங்கோவேல் சொல்லு அப்படிங்கிற மாதிரி இப்படி கையாட்டுறார். இளவரசருக்கு 20 வயது இருக்கலாம், ஆனால் சிறு வயதிலிருந்தே துடுக்குத்தனமானவர். ஒரு 10 வயது இருக்கும்போது யவனர் கப்பலில் கொர்க்கைக்கு போய்விடுவார், அடிக்கடி புகாருக்கு வந்து யவனர் அந்த குழந்தைகளோடு விளையாடுவார், குறுவாள் பயிற்சியெல்லாம் ஈடுபடுவார், அரண்மனை பக்கம் பல மாத கணக்கில் தலை காட்டவே மாட்டார்.
அரசர் இருக்கும்போது சரி, இப்பொழுதும் அப்படி பொறுப்பில்லாமல் ஓடி போய்விட்டதால் மக்கள் கொந்தளித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறான். அப்ப இருங்குபேல் சொல்றான், மக்கள் அப்படியா சொல்கிறார்கள்? இல்லையே, ஓடி போய்விட்டதாக சொல்லவில்லையே, நான் சிறைப்படுத்தி வைத்திருப்பதாக அல்லவா பேசிக்கொள்கிறார்கள் அப்படிங்கிறான். அப்படின்னு சொல்லிட்டு இளஞ்சலியன அப்படி என்ன சொல்ல போறான் இதுக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்கிறார். அப்ப இளஞ்சலியனும் நிதானத்தை தவற விடவே இல்லை எந்த இடத்துலையும். ரொம்ப நிதானமா, இல்லை நீங்கள் சொல்வதற்கு மாறாக பேசிக்கொள்கிறார்கள், ஏனென்றால் அரசர் இறந்துவிட்டார், இளவரசரை காணவில்லை, அதனால் அதற்கு அடுத்தபடியாக அந்த வாரிசு உரிமையில் இருக்கும் நீங்கள் தற்காலிகமாக முடிசூட்டி இருப்பதாக மக்கள் பேசிக்கொள்கிறார்கள். அதனால் தங்களின் தயாள குணத்தை கண்டு யவனர்களும் உங்கள் பக்கம் இருக்கிறார்கள் அப்படின்னு. அப்ப இருங்குபேல் கேட்கிறான், ஓ யவனர்கள் என் பக்கம், அப்படி என்றால் நாட்டு மக்கள் அனைவரும் நம் பக்கம் என்று சொல்லும். இவன் சொல்றான், ஆமண்ணா, பெருவாரியான மக்கள் உங்கள் பக்கம். திரும்பவும் இருங்குபேல் கேட்கிறான், பெருவாரியான ஆதரவு எனக்கு இருக்கிறது, சந்தேகமே இல்லை, ஆதரவு உமக்குத்தான் அப்படிங்கிற இளஞ்சலியன். அப்பதான் இருங்குபேல் அந்த ஓலை எடுத்து அப்படி காட்டி, அந்த ஆதரவுக்கு அத்தாட்சி இதுதானா அப்படின்னு கேட்டுட்டு, அது அந்த ஆதரவுக்கு அத்தாட்சியாகத்தான் பிரம்மானந்தர் இரும்பிடத்தலையாருக்கு இந்த ஓலையை எழுதி அனுப்பினாரா? அந்த ஆதரவை காட்டத்தான் இந்த ஓலையை எடுத்துக்கொண்டு நீர் இங்கே மடத்துக்கு வந்தீரா? அந்த ஆதரவை காட்டத்தான் மன்னர் இறந்து ஒரு மாதத்துக்கு மேலாக புகாரிலும் கருவூரிலும் பிரம்மானந்தரின் சீடர்கள் என்று சொல்லிக்கொண்டு ஒற்றர்கள் உலாவுகிறார்களா அப்படின்னு அடுக்கடுக்கான கேள்வியை போடுறார். சரி, எப்படி இதில் இளஞ்சலியன் மாட்டிடுவான் அவன் எண்ணம். இளஞ்சலியன் இருக்கானே, அவன் அப்பவும் நிதானந்தவரில், மன்னா பிரம்மானந்தர் உங்களுக்கு எந்த விதத்திலும் உதவி செய்ய தயாராக இல்லை, எப்படியாவது இளவரசரை கண்டுபிடித்து அரியணையில் ஏற்ற வேண்டும் என்று நினைக்கிறார் அப்படின்னு சொன்னவனே இருங்குபேல் கேட்கிறார், அப்படியானால் படைத்தலைவர் மன்னனுக்கு அடிமை? அப்ப இருங்குபேல் சிரிக்கிறார், நம்ப முடியவில்லை இளஞ்சலியா, ஏனென்றால் இளஞ்சேச்சனியிடம் அதிக பக்தி உள்ளவர் நீர், நீர் எப்படி என்னிடம் அன்பாக இருக்க முடியும்? அதுக்கு ஒன்று சொல்றான் இளஞ்சலியன், தவறு மன்னா, படை வீரர்களை தவறாக புரிந்து கொண்டீர்கள், எந்த ஒரு படை வீரனும் தனி மனிதனுக்கு மதிப்பளிக்க மாட்டான், அரச பீடத்துக்கு தான் மதிப்பளிப்பான். அப்படி இருக்க இப்பொழுது அரச பீடத்தில் இருப்பவர் தாங்கள், அதனால் என் வாள் தாங்களுக்கு வேலை செய்ய காத்திருக்கிறது, ஊழியம் செய்ய காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அதையும் தவிர தாங்கள் என்ன தவறு செய்தீர்கள்? மன்னரை நீங்களா கொலை செய்தீர்கள்? விபத்தில் மன்னர் இறந்தால் அதற்கு நீங்கள் எப்படி பொறுப்பாவீர்கள்? விபத்து எல்லோருக்கும் நடக்கும், நாளைக்கே உங்களுக்கும் நடந்தாலும் நடக்கலாம், அப்படி நடந்தால் நாட்டில் மன்னர் இல்லாமல் இருக்க முடியுமா? மன்னர் இல்லாவிட்டால் மக்களை யார் காப்பாற்றுவது அப்படின்னு இவன் பேசுறான். அப்போ இருங்குபேல் கேட்கிறாரு, அப்படியா, அப்படி அரசாங்கத்துக்கு உண்மையானவன் நான் இருந்தா இந்த ஓலையை இரும்பிடர் தலையாருக்கு ஏன் கொண்டு வந்த? எதேச்சியா நீ இங்க வர்றது எனக்கு தெரிஞ்சது, அப்படி இல்லைனா இந்த சதித்திட்ட ஓலை வந்து இரும்பிடர் தலையார் கைக்கு போயிருக்குமே அப்படின்னு. திரும்பவும் இவன் சொல்றான், மன்னா இங்குதான் நீங்கள் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். ஆராய்ச்சியா? ஆமண்ணா, நான் வரும்போது தாங்கள் வழிபாடு பண்ணி கொண்டிருந்தீர்கள், அப்பொழுது அதாவது அரசர் அணிந்திருக்கும் ஆரத்தில் ரெண்டு பதக்கம் இருக்கும், நீங்க குனிஞ்சு வழிபாடு பண்ணும்போது அதுல ஒரு பதக்கம் உங்க முதுகுக்கு பின்னாடி இருந்தது நான் பார்த்தேன், ஆனா உண்மையிலே அவன் பார்த்துருக்க மாட்டான், சும்மா அடிச்சு விடுறான், நான் பார்த்தேன். ரெண்டாவது
நீங்கள் அரசு பீடத்தில் அமர்ந்தது ஊர் மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது நான் எப்படி இந்த ஓலையை வந்த உடனே உங்ககிட்ட கொடுப்பேன்? அதையும் தவிர நீங்கள் இங்கே தனியாக இருக்கீங்க, என்கிட்ட வாள் இருக்கு. நான் அரசுக்கு துரோகியாக இருந்தாலோ, பிரம்மானந்தருக்கு உதவி பண்ணக்கூடியவனாக இருந்தாலோ, அதாவது அவரோட சதித்திட்டத்தில் ஒருவனாக இருந்தாலோ, இந்நேரம் நான் நடந்திருக்கிற முறையே வேற. அப்படின்ன உடனே அதுக்கும் இருங்கோவேலுக்கு அடுத்து ஒரு கேள்வி வச்சிருக்கான். சரி, நான் இருக்கிற இடத்துல இரும்பிடத்துல யார் இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்ப? இவன் அதுக்கு ஒரு பதில் வச்சிருக்கான். இந்த ஓலையை அவரிடம் கொடுத்து பூம்புகாருக்கு பிரம்மானந்தர் அழைத்து வர சொன்னதாக அழைத்து சென்றிருப்பேன். அவர் வர மறுத்தால் அரசர் ஆணையின்படி சிறை செய்திருப்பேன். அப்ப இருங்கவள் கேட்கிறார் மறுபடியும், அதற்கு அத்தாட்சி? உமக்கு என்ன அத்தாட்சி? அப்பதான் இளஞ்செழியன் இதோ அப்படின்னு அவ்வளோ நேரம் கொஞ்சம் இருட்டில் மறைவாக நின்றுட்டு இருந்த ராணியை இப்படி இப்படி கூப்பிட்றான். ராணி வந்து நின்னா இருங்கோவேல் பார்க்குறார். அழகு எப்படி இருக்கும்? அப்படி இருங்கோவேல் பிரமிச்சு போய் அப்படி பார்க்குறார். பார்த்துட்டு யார் இவள் அப்படின்னு கேட்குறார். இளஞ்செழியன் சொல்கிறான், புகாரின் ராணி. புகாரின் ராணியா? எனக்கு தெரியாதே. எனக்கு தெரியாமலா? உங்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை, ஏனென்றால் இவள் புகாரில் புரண்டு ஒரு வாரம்தான் ஆகிறது. அப்போ இருங்கவள் கேட்குறான், புகாரில் புரண்டா அப்படின்னு? ஆமண்ணா, யவன அரச குடும்பத்து ராணி இவள். இவளுடைய கடற்படை தலைவன் தைபீரியசுடன் தமிழ்நாட்டுக்கு கப்பலில் வந்து கொண்டிருக்கும் போது கடற்கொள்ளையர்களால் சூழப்பட்டு இவளுடைய கப்பல் தீக்கிரையாக்கப்பட்டது. அப்ப ஒரு மர பலகையை பிடிச்சு நீந்தி புகாரோட கரையில புரண்டுகிட்டு இருந்தா அப்படின்னு அவன் வந்த கதையை அவன் சொல்றான். இவன் சொல்ல சொல்ல கதையை சொல்ல சொல்ல அவன் ஆச்சரியமா பார்க்குறான். பார்த்துட்டு இருக்கும்போது அப்ப இளஞ்செழியன் சொல்றான், அதனால இப்பொழுது இவள்தான் யவனர்களின் தலைவி, புகாரின் ராணி. அப்ப இருங்கவள் கேட்கிறான், நான் கோட்டை தலைவருக்கு அல்லவா ஓலை அனுப்பினேன் அப்படின்னு. அப்ப இளஞ்செழியன் சொல்றான், கோட்டை தலைவருக்கு அனுப்பினீர்கள், ஆனால் யவனர்களின் அந்த அவங்களோட வழக்கப்படி யவன அரச குடும்பத்தினர்கள் இருக்கும்போது வேறு யாரும் தலைமை பொறுப்பிற்கு வர முடியாது. அதனால் ராணிதான் அங்கே தலைவி. அப்படின்ன உடனே இதுக்கு மேல அவ அழக பார்த்து மயங்கினது ஒன்று, இவன் கோர்வையாக சொன்ன விஷயங்கள் ஒன்று, அதனால அவனால் எதையும் நம்பாம இருக்க முடியலை கொஞ்சம். அப்போ இருங்கோவேல் சொல்றான், சரி நீ சொன்னதை நம்பாமல் இருக்க முடியவில்லை, ஏன்னா ரொம்ப அழகான ஒரு சாட்சியோட வந்து சொல்ற, அதனால நான் நம்புறேன். உண்மையில உள்ள பயத்தாலையும் வானகர படைத்தளத்தின் மேலே உள்ள ஒரு அந்த பலத்தாலையும் நான் வந்து புகாரை யவனர்களுக்கு கொடுத்தேன். அங்கே இவ்வளோ ஒரு அழகான ராணி வருவான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா பூவழகியை கூட்டிகிட்டு வர்றதுக்காக என்னோடய வீரர்கள் போயிருந்தப்ப அவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க, இளஞ்செழியன் வந்து பூவழகியை விடுவிச்சு கூட்டிகிட்டு போகாமல் ஒரு யவன பெண்ணை தூக்கிட்டு போனான்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ எனக்கு புரியலை, இப்போ புரியுது. இந்த சிலைக்கு முன்னாடி பூவழகையில எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து யவன ராணி, யவன குலத்தை சேர்ந்த பெண்ணுன்னு சொல்றதுக்காக இவன் வந்து இதையும் சொல்றான். அவ கையில அணிஞ்சிருக்கிற அந்த ஆபரணம், அன்னப்பறவ ஆபரணம் இருக்குல்ல, அதையும் இவன் காட்டுறான் பாருங்க அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த துறவிகள் நிக்கிறாரு இல்லையா, அந்த மடத்து தலைவர், அவரும் ஆமா இந்த சின்னம் வந்து யவன அரச குலத்து சின்னம் தான்னு சொல்றாரு. இதெல்லாம் வச்சு இவன் ஒரு மாதிரி நம்பிடுறான் இருங்கோவேல். அப்ப அந்த அடிகளை கூப்பிட்டு சொல்றான், அதுக்கு முன்னாடி சொல்றான் இளஞ்செழியன் கிட்ட, சரி இன்றிரவு இங்கே தங்குங்கள், நாளைக்கு உறையூருக்கு பயணப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடிகளை கூப்பிட்டு சொல்றான், அடிகளை படைத்தலைவர் தங்க ஏற்பாடு செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறையில் வந்து வீரர்கள் இருக்கிறார்களே, இனிமேல் அவர்கள் ஒளிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, வெளியில் வர சொல்லுங்கள் அப்படின்னோடனே அங்கேருந்து வீரர்கள்லாம் கொஞ்சம் அப்போ ஒளிஞ்சிருந்திருக்காங்க ஒரு அறையில், அவங்கெல்லாம் வர்றாங்க. வந்த உடனே அவங்களுக்கும் இவன் கட்டளை போடுறான்,
படைத்தலைவருக்கு வேண்டிய உதவிகளை எல்லாம் செய்யுங்கள், அவர் இங்கே தங்க ஏற்பாடு செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போனவர் இளஞ்சலியனை பார்த்து சொல்கிறான், நீர் இங்கே தங்கலாம், ராணி வேண்டுமானால் என்னுடன் வரலாம், அவள் அரண்மனையில் தங்க வேண்டியவள், அதாவது ஒரு மாளிகையில் தங்க வேண்டியவள் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இளஞ்சலியன் சொல்கிறான், இல்லை, அவள் என்னுடனேயே இருப்பவள், என்னால் காப்பாற்றப்பட்டவள், இனியும் காப்பாற்றப்படுவாள் அப்படின்னு சொன்ன உடனே அவன் ஒரு விஷம சிரிப்பு சிரிச்சிட்டு அப்படியே பார்த்துட்டு போகிறான். அவர் சொன்ன மாதிரியே இவங்களுக்கு வந்து ஒரு தனி அறையெல்லாம் ஒதுக்கி கொடுத்தாச்சு, ரெண்டு மஞ்சம் கிடக்குது, இவங்க உடைகள்லாம் மாற்றிட்டு சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு ஆளுக்கு ஒரு கட்டில் படுத்தாச்சு. நல்லா ராத்திரி ஆகுது. ராணி என்ன பண்ணுறா, கதவை திறந்து அப்படியே கொஞ்சம் பார்க்குறான், அப்புறம் சாளரம் வழியாகவும் கொஞ்சம் பார்க்குறான். பார்த்துட்டு மெதுவாக அவங்ககிட்ட சொல்றேன், ரெண்டு பேரும் தூங்கலை, தூக்கம் எப்படி வரும், ரெண்டு பேருமே தூங்கலை. அப்போ ராணி வந்து இளஞ்சலியன்கிட்ட சொல்கிறாள், அதாவது காவல் பலமாக இருக்கிறது அப்படின்னு. அவன் சொல்கிறான், எனக்கு தெரியும் அப்படிங்கிறான். அவன் உண்மை நம்பவில்லை அப்படிங்கிறா, அதுவும் தெரியும் அப்படிங்கிறான் இளஞ்சலியன். அப்போ ராணி சொல்கிறா, வஞ்சகன் அப்படின்னு. அப்போ இளஞ்சலியன் சொல்கிறான், ஆம், சிரித்த முகம், தேனூரும் சொல், விஷ நெஞ்சம் அப்படின்னு. அப்போ ராணி கேட்குறா, அடுத்தது இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு. கொஞ்சம் பொறு, நள்ளிரவாகட்டும், என்ன செய்வது என்று சொல்லுகிறேன் அப்படிங்கிறான். அவன் சொன்ன ராத்திரியும் வந்தாச்சு. இவளுக்கு பதட்டம், அவன் அடுத்து என்ன சொல்லணும், அடுத்து என்ன சொல்ல போகிறானோ, நம்ம அடுத்து என்ன செய்யணுங்கிறதுல அவளும் இதாக இருக்கா. ரொம்ப அமைதி, ரெண்டு பேரும் அமைதியாக படுத்திருக்காங்க, என்ன செய்யணும்னு தெரியல, அப்படியே யோசனையில் படுத்திருக்காங்க. அந்த அமைதியில் சாளரத்து பக்கத்தில், அதாவது அந்த நம்ம ஜன்னல் பக்கத்தில் தட்டு அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது. ரெண்டு பேரும் மெதுவாக பார்க்குறாங்க. அப்புறம் கொஞ்சம் அமைதி, அடுத்த கொஞ்சம் சில வினாடிகள்லேயே அதே சத்தம் ரெண்டு தடவை கேட்குது, தட்டு தட்டுன்னு ரெண்டு சத்தம் கேட்குது. மெல்ல படுத்திருந்த மாதிரியே கண்ணை மட்டும் அப்படி வச்சு அப்படி பார்த்தா ஒரு கை அந்த ஜன்னல் கம்பியை, அதாவது அந்த சாளரத்து கம்பியை இப்படி பிடிச்சு பிடிச்சு தொங்கின மாதிரி இவங்க பார்க்குறாங்க.